வணக்கம் நாடி நேர்களே, நான் ஷோபிகா. இன்று நான் உங்களோடு இணைந்திருப்பதற்கு காரணம் வந்து என்னென்னா, இந்த மாதம் ஆண்களுடைய மனநலம் பற்றி விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மாதமாக இருக்கிறது. நாங்கள் வந்து என்னத்தை பற்றி பேச போகிறோன்னு உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கோம். நான் சொன்ன தலைப்பை வச்சு ஆண்களுடைய மனநலம் வந்து எவ்வளவு முக்கியமானது, அதை பற்றி பரவக்கூடிய சில தவறான கருத்துக்கள் என்ன இருக்கிறது, அதை கண்டுபிடிக்கக்கூடிய அறிகுறிகள் என்ன, ஆண்கள் எப்படி இந்த சமூகத்தில் தங்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த மனநல பாதிப்பை வந்து எதிர்கொள்ள முடிகிறது என்பதை பற்றியெல்லாம் பேச போகிறோம். என் பெயர் ஷோபிகா சுரேந்திரன், நான் ஒரு உளவள ஆலோசகர். உங்களில் எத்தனை பேருக்கு தெரியும், இந்த மாதம் வந்து ஆண்களுடைய மனநலம் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கான ஒரு மாதம் என்று? ஆண்கள் வந்து பெரும்பான்மையாக தங்களுக்கு மனதில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்வதில் வந்து பெரிய ஆர்வம் காட்டுவதில்லை. ஆனால் எல்லாரும் நினைக்கிறாங்க என்னன்னு சொன்னால், ஆண்களுக்கு பிரச்சனை வந்ததுன்னா, அதுவும் மனதளவில் பிரச்சனை வந்ததுன்னு சொன்னால், மற்றவர்களோட பேச தேவையில்லை, ஏன்னா அவங்க சாதாரணமாகவே இயற்கையாகவே வந்து நல்ல ஸ்ட்ராங்கானவங்க அப்படின்னு நினைக்கிறோம். ஆற்றல் மிக்கவங்க, ஆளுமைத்தனம் கொண்டவங்க அப்படின்னு நினைக்கிறோம். அதனால் ஒரு ஆண் வந்து அந்த மனநலம் பாதிப்பு ஆன விஷயத்தை வந்து எப்படி வெளிப்படுத்துகிறார் என்பதையும் பார்க்கலாம். உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டோம் என்றால், ஒரு ஆண் ஏதோ ஒரு பிரச்சனை வந்து வீட்டில் நடக்கிறது, இல்லை பணியிடத்தில் வந்து எதிர்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அப்போ அந்த பிரச்சனையை வந்து அவர் ஒன்று அதீதமான கோபம், அதீதமான கோபத்தால் கூட அதை எதிர்கொள்ள முற்படுவார், அல்லது வரக்கூடிய பிரச்சனைகளை வந்து பேசி தீர்க்கிறதுக்கு வழி இல்லை அப்படின்னு நினச்சிட்டே அவங்க வந்து சாதாரணமாக ஒரு ப்ராப்ளம் சால்விங்னு சொல்லுவோம்ல, இந்த 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 பிரச்சனைக்கு என்னென்ன முடிவு எடுக்கலாம், இதுக்கு எப்படி தீர்வு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லியே நிறைய விஷயத்த யோசிப்பாங்க. இன்னொரு விஷயம் நம்ம பார்க்க போனோம்னா, ஆண்களை வந்து இந்த சமூகத்தில் சில விஷயங்களை பகிர்ந்து கொள்வதற்கு வந்து என்கரேஜ் பண்ணுறதில்லன்னே சொல்லலாம். ஒரு ஆண் வந்து தன்னுடைய தனக்கு ஒரு லவ் ஃபெயிலியர் ஆகிடுச்சு, காதலில் தோல்வி ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னாலோ, இல்லைன்னா வேலையில் வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தாலோ, இல்லது குடும்பத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தாலோ தன்னுடைய நண்பர்களிடம் அதை பகிர்ந்து கொள்ள போனார் என்றால், முக்கியமாக சில நண்பர்களுடைய வார்த்தைகள், என்னடா உன்னால் இதெல்லாம் பார்த்துக்க முடியாத, நீ ஆம்பளை தானே, என்ன கோழம் மாதிரி பிஹேவ் பண்ணுற, ஒன்று போனால் இன்னொன்று இருக்குது, இந்த பிரச்சனையெல்லாம் என்ன பெரிய பிரச்சனையான்னு சொல்லி அந்த பிரச்சனையுடைய ஆழத்தை வந்து யோசிக்காமல் பேசிடுறாங்க. அதை தவிர வந்து சாதாரணமாக நிலவுகிற ஒரு எண்ணம் என்னன்னு சொன்னால், அவனுக்கு பிரச்சனை வந்துச்சுன்னா அவனே சால்வ் பண்ணிடுவான், அவனுக்கு வந்து அந்த தைரியம் இருக்குது, அந்த ஆளுமைத்தன்மை இருக்குது, அவனுக்கு வந்து இந்த பிரச்சனைகள் எல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை அப்படின்ற ஒரு எண்ணமும் இருக்குது. அது யார்கிட்டேருந்து நிலவி வருதுன்னு சொன்னால், முக்கியமாக வந்து பேரண்ட்ஸ், பெற்றோர்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னாலோ, இல்லது இருக்கிற உறவினர்கள், நெருங்கிய உறவினர்கள் எடுத்துக்கிட்டாலோ, அவங்களும் சொல்லுவாங்க வந்து அவனா அவன் இதெல்லாம் சால்வ் பண்ணிடுவான், அவன் நல்லா படித்த பிள்ளை, அல்லது வந்து நல்லா வேலை செய்கிற பிள்ளை, அவனுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு வெளிப்படையாகவே வந்து பார்த்து வெளிப்படையாகவே அவங்களுக்கு வந்து சில அட்வைஸை சொல்லுவாங்க. ஆனால் உண்மையாக உள்ளுக்குள்ள அந்த ஆண் மகன் வந்து எவ்வளவு பிரச்சனைகளுக்காக போராடி கொண்டிருக்கிறான்ன்றது வந்து நிறைய பேருக்கு வெளிப்படையாக தெரிவதில்லை. இன்னொரு விஷயம் நிலவுவது என்னென்னா, ஆண்கள் வந்து மனநலம் பாதிச்சா அதை வெளியில் வந்து எந்த விதத்திலும் காட்ட மாட்டாங்க அப்படின்றாங்க. ஆனால் அது உண்மையான விஷயம் இல்லை. அவங்களுடைய நடத்தையில் நிறைய மாற்றங்களை நீங்கள் பார்க்கலாம். ஒன்று வந்து அதிகமாக கோபப்படுறதா இருக்கலாம், இல்லது தன்னை வந்து மற்றவர்களிடம் இருந்து புறப்படுத்தி தனியாக இருப்பவராக இருக்கலாம். இன்னொரு விஷயம் வந்து போதை பழக்கத்துக்கும் குடிப்பழக்கத்துக்கும் வந்து அவர்கள் அடிமையாகலாம். இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும் பொழுது சுற்றி இருப்பவர்கள் வந்து அவங்களுக்கு உதவி செய்வது வந்து முக்கியமான விஷயமாக இருக்குது. எப்பெல்லாம் வந்து நாங்கள் இதை கண்டுபிடிக்க முடியுன்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். எந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து ஆண்கள் மன அழுத்தத்திற்கு உள்ளாவாங்கள் அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். சமூக விதிமுறைப்படி ஆணுக்கு வந்து நிச்சயிக்கப்பட்ட, அல்லது ஆண் இப்படித்தான் நடந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற சில விதிமுறைகள் எல்லாம் இருக்குது. ஒரு ஆணானவன் வந்து எதுக்கும் கலங்கக்கூடாது, குடும்பத்துக்கு வந்து பொருள் ஈட்டி கொடுக்கக்கூடிய ஒருவனாக இருக்க வேண்டும், அவனுக்கு என்று எந்த ஒரு சொந்தமான ஒரு வேண்டுதல்களும் இருக்கக்கூடாது அப்படின்றது, அதாவது ஒரு குடும்பம் வந்து சரியான நிலைமைக்கு வர வரைக்கும் அந்த ஆண்மகன் வந்து அந்த குடும்பத்துக்காக உழைச்சி ஆக வேண்டும் அப்படின்ற ஒரு கட்டாயத்திற்குள்ளே தள்ளப்படுறாங்க. ஏன்னா அந்த ஆண் வந்து தன்னை மட்டும் அங்கே பார்த்துக்க போகிறதில்ல, தன்னுடைய பெற்றோரை மட்டும் பார்த்துக்க போகிறதில்ல, தன்னுடன் கூட பிறந்த தங்கை, தம்பி, அண்ணன், எல்லாரையுமே வந்து
வந்து பார்க்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு தள்ளப்படுறாங்க. ஸோ பொருள் ஈட்டுதல் என்றது மட்டுமே முக்கியமாக இந்த சமூகத்தில் வந்து நாங்கள் பார்க்குறோம். ஆண்களை வந்து ஒரு பொருள் ஈட்டும் கருவியாகவே பார்க்கக்கூடிய நிலைமை உருவாகிடுச்சு. அதுவே அவங்களுக்கு ஒரு பெரிய அழுத்தத்தை ஏற்படுத்துது. ஏன்னா ஒரு ஒரு வேலை பிடிக்கலை அப்படின்னு சொன்னால் கூட அந்த வேலையை வந்து விடக்கூடிய சுதந்திரம் கூட அவர்களுக்கு கிடையாதாங்க. ஏன்னா அந்த வேலையை விட்டுட்டேன்னா நான் என்னோட குடும்பத்துக்கு வந்து எப்படி பார்த்துக்கொள்ள போகிறேன் அப்படின்ற ஒரு கேள்வி எழும். அந்த வேலையை விட்டால் நான் என்ன ஃபஸ்ட்டு எப்படி பார்த்துக்கொள்ள போகிறேன், அடுத்து குடும்பத்தை எப்படி பார்த்துக்கொள்ள போகிறேன், அதுக்கு மேலே நான் அப்படி குடும்பத்தை வேலையை விட்டுட்டு வீட்டுக்கு போயிட்டேன்னு சொன்னால் என்னோடய குடும்பத்தில் என்ன கேள்வி கேட்பாங்க, உன்னால் வந்து இதை கூட ஒழுங்காக செய்ய தெரியாதான்னு கேட்பாங்க, உன்னால் ஒரு வேலையில் ஒழுங்காக இருக்க தெரியாதான்னு கேட்பாங்க, உன்னால் நாங்கள் கஷ்டப்படுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்ட்டு பழி கூடக்கூடிய ஒரு குடும்பமாக மாறிவிடும். அதற்கும் பயந்துமே வந்து நிறைய ஆண்கள் தங்களுடைய வேலையை விட்டு விடாமல் வேலை பழுவை வந்து சுமந்து அந்த வாழ்க்கையை ஓட்டி கொண்டே போகிறாங்க. தனக்கென்று ஒரு குடும்பம் வந்தாலுமே அந்த குடும்பம் வந்த பிறகும் வந்து ஆண் ஒரு சுமை தாங்கியாக தான் இருக்க போகிறான். காதல் தோல்வியிலிருந்து ஆண்கள் வந்து ஏன் தாமதமாக மீள்கிறார்கள் அல்லது மீள முடிவதற்கு ஏன் வந்து நிறைய காலம் எடுத்துக்கிறாங்க அப்படின்ற கேள்வி வந்து பரவலாக நிறைய பேர் கேட்குற ஒரு கேள்வியாக இருக்குது. ஒரு பெண்ணை எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு சமூகத்தில் அவங்களுடைய இருக்கக்கூடிய ஒரு உறவுகள் வந்து அதிகம். அவங்களுக்கு நல்ல நண்பர்கள் இருப்பாங்க, நல்ல உறவினர்கள் இருப்பாங்க. அவங்கக்கிட்ட வந்து உறவாடும் உரிமை வந்து பெண்கள் அதிகமாகவே எடுத்துப்பாங்க. ஒரு நண்பர்கள்கிட்ட போய் பேசுறது, ஒரு பிரச்சனை இருந்தால் கூட உடனே ஒரு நட்பு வட்டத்துக்கு கால் பண்ணி பேசிட்டாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து அது ஒரு மன அமைதியை கொடுக்கும். அதே ஆணை எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் அவர் வந்து நட்பு வட்டம் இருந்தாலுமே முன்னாவே நான் சொல்லக்கூடிய காரணங்கள், அதாவது என்ன இவங்க வந்து குறைச்சி மதிப்பிட்டுருவாங்க, என்ன குறைச்சி எடை போட்டுருவாங்க, நான் வந்து பலவீனமானவன் அப்படின்ற ஒரு கருத்து வந்து பரவலாக வந்துடும். அதனால் நான் வந்து இதை யார்கிட்டையும் கதைக்கக்கூடாது, எனக்குள்ளேயே நான் வந்து இதை புதைச்சி வச்சிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ யாரோடையும் பேசாமல் இருக்கும் பொழுதும் அந்த பெண் மேல் வச்சிருக்க அன்பும் இல்லைனா என்ன ஒருத்தி வந்து இக்னோர் பண்ணிட்டாங்க, என்ன வேண்டாம்னு சொல்லிட்டாங்க என்று அதனால் ஏற்படுத்தக்கூடிய ஏற்பட்ட காயங்களும் வந்து ஆண்களுக்கு அதிகமாக இருக்குது. ஸோ அடுத்தவங்ககிட்ட பேசாமல் இருக்கும்போது என்ன ஆகுதுண்டா, அந்த காயம் வந்து உள்ளேயே தான் இருக்குது, அந்த காயத்துக்கு மருந்து போடுறதுக்கு அவங்க முயற்சி செய்கிறதில்ல. அதனாலேயே ஆண்கள் வந்து இந்த ஆண்கள் வந்து எப்படி ப்ராப்ளம் சால்விங்காக தானே இருக்காங்க, எந்த பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காணக்கூடியவர்களாக தான் இருக்காங்க. அப்போ இந்த மனதிலால் வந்து அவங்க வந்து உடைஞ்சு போயிட்டாங்க அப்படின்ற போது, காதல் தோல்வியால் உடைஞ்சு போயிட்டாங்கன்ற போது அதுக்கும் ஒரு சால்வ் என்ன, எப்படி அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணலான்னு தான் நினைக்கிறாங்களே ஒழிய அதை அதிலிருந்து வெளிவரணும் அப்படின்ற எண்ணம் வந்து குறைவாக தான் இருக்குது. அதனால் ஆண்களுக்கு வந்து ஒரு சின்ன விஷயம் நான் சொல்ல ஆசைப்பட்றேன். அப்படி உங்களுக்கு காதல் தோல்வி ஆயிடுச்சுன்னா அதை விட்டு வெளியில் வரத்துக்கு முயற்சி செஞ்சும் உங்களுக்கு கஷ்டமாக இருக்குன்னா உங்களுக்கு பிடிச்ச ஒரு நண்பர்கிட்டேயோ அல்லது உங்களுக்கு தெரிந்த ஒருவர் வந்து உங்களை எடை போடாத, உங்களை வந்து ஒரு ஒரு நல்ல நண்பனாக பார்க்கக்கூடியவர்கிட்டையோ கதைக்கலாம். அதை தவிர இப்போ வந்து நிறைய உதவி செய்யக்கூடிய கால்ஸ் எண்கள் இருக்குது, அந்த இடங்களுக்கு கூட நீங்கள் கால் பண்ணி பேசலாம். ஏன்னா கதைக்கிறதுனால உங்களுடைய கஷ்டங்களை நீங்கள் வெளிக்கொண்டு வரதுனால உங்களுடைய பிரச்சனைகள் வந்து முழுசுமாக தீரப்போகுதுன்னு நான் சொல்லலை. ஆனால் பேசும்போது உங்களுக்குள்ளேயே ஒரு அமைதி நிலை வந்து ஏற்படும். உங்கள் கஷ்டத்தை நீங்கள் சொல்லிட்டீங்க, நீங்கள் சொல்லும்போதே உங்களுக்கு அதற்குரிய விடைகள் வந்து கிடைக்கலாம். அதனால் இதை கண்டிப்பாக முயற்சி செய்யுங்க, யார்கிட்டையா பேசுங்க, அதை பற்றி உங்கள் மனசில் இருக்கிற விஷயங்களை வந்து வெளிப்படையாக சொல்லுங்கள். முக்கியமாக உங்கள் நண்பர்கள்கிட்ட, நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுத்து அவங்கக்கிட்ட சொல்லுங்கள். அப்படி உங்களுக்கு நல்ல நண்பர்கள் இருந்தாங்கன்னு சொன்னால் அவங்க எப்போவுமே உங்களை வந்து குறைச்சி மதிப்பிட மாட்டாங்க. ஒரு குடும்பத்தில் ஆணாக பிறக்கும் போதே அந்த குடும்பத்துக்கு வந்து அவன் எல்லாமே செய்ய வேண்டும் அப்படின்ற ஒரு உரிமை அதோட தான் அந்த ஆண்மகன் அங்கே பிறக்கிறான். குடும்பத்தில் இருக்க மற்றவங்களுக்கு வழிகாட்டியாகவும் வந்து ஒரு முடிவுகளை எடுக்கக்கூடிய ஆளுமை தன்மை கொண்ட ஒரு ஆளாக தான் வந்து ஆணை பார்க்குறாங்க. நீங்கள் சமுதாயத்தில் எந்த இடத்துல எடுத்துக்கிட்டாலுமே வந்து ஆணை வந்து ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்கிற ஒரு ஆள், ஆளுமைத்தன்மை இருக்கிற ஒரு ஆளாக தான் பார்க்குறாங்க. அவன் வந்து வலிமையாக இருக்கணும், சோர்ந்து போயிடக்கூடாது, பிரச்சனை வந்தால் அதை எதிர்த்து போராடணும், துவண்டு போயிடக்கூடாது அப்படின்ட்டு எல்லாருமே, குடும்பம் முதல் கொண்டு சுற்றி இருக்கிற எல்லாருமே இந்த சமூகமே வந்து எதிர்பார்க்குது. முக்கியமாக நீங்கள் குடும்பம் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் ஒரு ஆண்மகன் இருக்கும்போது அந்த பெண்களை வந்து பாதுகாக்கிற சமூகம் தான் நம்மளுடைய சமூகம். அப்போ பெண்கள் வந்து வெளியில் பொருளீட்ட, இப்போ அதெல்லாம் மாறிக்கொண்டிருக்கிறது, பெண்கள் பொருளீட்ட சென்றாலுமே வந்து ஆணுக்கு என்று விதிக்கப்பட்ட விதிமுறைகள் வந்து இது. அதாவது ஒரு குடும்பம் வந்து சரியான விதத்தில் பொருளும் பணமும் எல்லா விதத்துலேயும் வந்து செட்டில் ஆகிறது அப்படின்ற வரைக்குமே வந்து ஆண் வேலை செஞ்சு தான் ஆகணும்.
அவனுக்கு வந்து முக்கியமாக தங்கையோ அக்காவோ இருந்து விட்டால் வந்து அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு தான் வந்து நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை தொடங்கலாம் அப்படின்றது வந்து ஒரு எழுதப்படாத சட்டமாகவே இருக்கிறது. இப்போ ஆண்கள் வந்து அதை நினச்சி கஷ்டப்படுறாங்க, ஏன்னா அவங்களுக்குன்ற ஒரு வாழ்க்கை வந்து அப்போ அமையுது. அந்த நேரத்தில் வந்து தன்னுடைய தங்கச்சிக்காகவோ அக்காவுக்காகவோ இல்லது குடும்பத்துக்காகவோ வந்து அந்த துணையை வந்து வெயிட் பண்ண சொல்லணும். நீங்கள் எனக்காக வெயிட் பண்ணணும், என்னுடைய வாழ்க்கையை நான் வந்து தொடங்குறதுக்கு தாமதமாகலாம் அப்படின்னு அவங்க சொல்ல வேண்டியிருக்கும். அதுவே வந்து ஒரு பெரிய மனத்தாக்கத்தை ஏற்படுத்துவதாக இருக்கும். ஏன்னா எனக்கு வந்து இப்போ என்னுடைய குடும்பத்தை தொடங்கணும்னு ஆசை இருக்குது, ஆனால் என்னுடைய கடமைகள் வந்து என்ன அதை செய்ய விடாமல் தடுக்குதுன்னும் போது ஸ்ட்ரெஸ், மன அழுத்தத்துக்கு ஆளாகிறாங்க. இந்த மன அழுத்தத்தை யாருக்கிட்ட போய் சொல்ல முடியும், குடும்பத்திட்ட சொல்ல முடியாது. ஏன்னா குடும்பம் இதைத்தான் எதிர்பார்க்குது. குடும்பம் வந்து ஓகே நீ தங்கச்சி கல்யாணம் பண்ணப்புறம் கல்யாணம் பண்ணிக்கோப்பா, அதுக்கப்புறம் நீ என்ன வேணால் செய், அக்கா கல்யாணம் பண்ணப்புறம் நீ என்ன வேணால் செய், இல்லை இவங்க இவங்கெல்லாம் இருக்காங்க இந்த குடும்பத்தில், இவங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் நீ வந்து கல்யாணம் பண்ணணும், இல்லைனா நீ என்னுடைய தலைச்சன் பிள்ளை, இல்லை இந்த குடும்பத்தில் ஒரே ஒரு ஆண் பிள்ளை, அப்போ நீ இதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு தான் உன்னுடைய வாழ்க்கையை நீ எதிர்பார்க்கணும் அப்படின்னு நிறைய கட்டுமானங்களை வைக்கிறாங்க, நிறைய ரூல்ஸ் இருக்குது ஆண்களுக்கு. ஸோ இதனாலேயே ஸ்ட்ரெஸ் ஆகி ஆண்கள் வந்து அதை வெளியில் கூட சொல்ல முடியாமல் மன அழுத்தத்திற்கு வந்து ஆளாகிறாங்க. அந்த மன அழுத்தமே வந்து டிப்ரெஷனாக கூட ஃப்யூச்சரில் மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் குடும்பத்தில் இருக்க நண்பர்களே, குடும்பத்தில் இருக்க அனைவருக்கும் வந்து ஒரு வேண்டுகோள், உங்கள் பிள்ளைகிட்ட பேசுங்க, உங்கள் மகன்கிட்ட பேசுங்க, அவனுக்கு வேண்டியது அதுதானான்னு கேளுங்க. அவன் தன்னுடைய வாழ்க்கையை வந்து தொடங்கும் போது அவனுக்கு உறுதுணையாக இருந்து அவனுக்கு வந்து செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாம் செஞ்சுட்டு அவனுக்குரிய கடமையும் அவன் செய்யலாம், அவனுடைய வாழ்க்கையும் அதே நேரத்தில் அவன் தேர்ந்து கொள்ளலாம் என்ற உரிமையை அவனுக்கு கொடுத்தாலே வந்து இந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்து பாதியாக குறைச்சிடலாம். பிரச்சனைகள் என்று வரும் பொழுது ஆண்களுக்கு கையாளும் விதம் தெரிந்திருந்தாலும் சில நேரங்களில் சில பிரச்சனைகளை சொல்ல முடியாமல் பகிர்ந்து கொள்ள முடியாமல் போகிற டைமில் தான் போகிற நேரங்களில் தான் வந்து ஆண்கள் இந்த கோப்பிங் மெக்கானிசம்னு சொல்லுவோம் இல்லை, தாங்கு திறன்கள், ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து என்கிட்ட வந்து இந்த வளங்கள் இருக்குது, இந்த வளங்களை நான் சரியாக பயன்படுத்திக்கிட்டேன்னு சொன்னால் என்னால் இந்த விஷயத்தை சரியான முறையில் எடுத்துக்கொள்ள முடியும் அப்படின்னு நினைக்கும் போது அவங்க வந்து இந்த மாதிரி விஷயங்களுக்கு அடிமையாக மாட்டாங்க. ஆனால் என்னைக்கு வந்து பிரச்சனைகள் வந்து அளவுக்கு அதிகமாக போகுதோ, என்னால் இந்த பிரச்சனையை பார்க்குறதுக்கோ இல்லைனா இதை வந்து டீல் பண்ணுறதுக்கோ எங்கிட்ட ரிசோர்சஸ் இல்லை, எங்கிட்ட வளங்கள் இல்லை அப்படின்னு ஒரு ஆண் நினைக்கும் பொழுது தான் அன்றைக்கு சப்ஸ்டன்ஸ் அடிக்ஷன் சொல்கிறோம், குடி மது பழக்கம், ஸ்மோக்கிங் பண்ணுறது, இல்லை ட்ரக்ஸுக்கு வந்து அடிக்ட் ஆகிற விஷயங்களை செய்கிறாங்க. ஏன்னா அது வந்து அவங்களுக்கு ஒரு டெம்பரரி ரிசல்ட், அதாவது ஒரு சில நேரங்களில் வந்து அவங்க ரிலாக்ஸ் ஆகிறதுக்கோ இல்லைனா அந்த பிரச்சனைகளை மறக்கிறதுக்கோ அது வந்து வழிவகுக்குதுன்றதுனால தான். ஆனால் நாள்பட என்னாகுதுன்னு சொன்னால் முதல்ல ஒரு ட்ரிங்க்ஸ் அப்படின்னு எடுத்துகிட்ருப்பாங்க, அப்புறம் அதுலேயே வந்து அவங்களுக்கு நிறைய விஷயம் வந்து விளங்குது அப்படின்னா, எனக்கு வந்து பிரச்சனை இருக்குது ஆனால் அந்த பிரச்சனையை என்னால் எப்படி டீல் பண்ண முடியலை, இது எனக்கு வந்து ஒரு அந்த ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு வந்து அந்த பிரச்சனையிலேருந்து எனக்கு ஒரு விடிவு கிடைக்குது அப்படின்றதுனால நான் இதை குடிக்கிறேன். ஸோ இப்போ ஒரு கிளாஸ் வந்து ரெண்டு கிளாஸாக போகும், ரெண்டு கிளாஸ் வந்து மூன்று கிளாஸ் அப்படின்னு அந்த பழக்கத்துக்கு முற்றிலுமாக அடிமை ஆயிடுறாங்க. இது மட்டும் இல்லை, சில டைமில் சீட்டாட்டம், அப்புறம் வந்து வீடியோஸ் அந்த மாதிரி விஷயங்களுக்கு கூட அடிக்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா முக்கியமான காரணம் வந்து பிரச்சனைகளை வந்து என்னால் எதிர்கொள்ள முடியாது, அதுக்குரிய வளங்கள் என்கிட்ட இல்லை. ஸோ இதில் வந்து அந்த பிரச்சனைகள்லேருந்து எனக்கு டெம்பரரியாக விடிவு கிடைக்குது, ஒரு முடிவு கிடைக்குது, அதை நான் மறக்கிறேன்றதுனால நான் இந்த விஷயத்தை செய்கிறேன், இதுதான் வந்து முக்கியமான காரணம். ஏன்னா வேறு வழி இருந்தால் ஆண்கள் கண்டிப்பாக அதுக்கு ஒரு முடிவு எடுப்பாங்க, ப்ராப்ளம் சால்வ் பண்ணுவாங்க. ஆனால் வேறு வழி இல்லை, என்னால் இதை தாங்க முடியல, இது வந்து எனக்கு ஓவர்வெல்மிங்காக இருக்குது, என்னுடைய தாங்கு திறனுக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னும் போது தான் வந்து இந்த மது பழக்கத்துக்கும் போதைக்கும் அடிமையாகிறாங்க. வீட்டில் வந்து அம்மாவின் வளர்ப்பில் அப்பாவின் வளர்ப்பில் வளரக்கூடிய பிள்ளைங்க வந்து எப்படின்னு சொன்னால் அம்மா சொல்கிறது கேட்பாங்க ஒரு காலகட்டம் வரைக்கும். ஒரு டீனேஜ் பருவம் வரும்போது அந்த விஷயங்கள் வந்து மாறுபடும். ஆனால் எங்களுடைய சமூகத்தில் இருக்கக்கூடிய கலாச்சாரம் என்னன்னு சொன்னால், ஒரு கல்யாணம் கட்டி வர்றதுக்கு முன்னாடியும் சரி, கல்யாணம் பண்ணிட்டு போகிறதுக்கு அப்புறமும் சரி, ஆணும் பெண்ணும் வந்து ஒரு பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்கிற நேரத்துலையும் சரி, அவன் வந்து தன்னுடைய
நண்பு நட்பு அல்லது ஒரு ஒரு தோழி சொல்லக்கூடிய விஷயங்களை கேட்டான்னு சொன்னால் உடனே நீ பொம்பளை பேச்சை கேட்டு நடக்கிறடா அப்படின்னு சொல்லுவாங்க. அது எங்களுடைய இந்த சமுதாயத்தில் வந்து பரவலாக இருக்கக்கூடிய அவள் பொண்டாட்டி சொல்கிறதை கேட்டு நடந்துக்கிறான் அப்படின்னு சொல்லுவாங்க. அம்மாவோ இல்லைன்னா அப்பாவோ அப்படி சொல்லுவாங்க. என்ன பொண்ணுங்க சொல்கிறதெல்லாம் கேட்டு நடந்துட்டுருக்க அப்படின்னு சில பேர் வந்து அதை ஒரு கேவலமான விஷயமா பார்ப்பாங்க. ஸோ இந்த சமூகத்தில் வளர்ந்தவங்களுக்கு வந்து எப்படி ஒரு பெண் வந்து தன்னை விட ஒரு அதிக பொறுப்பில் இருந்து சில வேலைகளை சொல்லும் போது அவங்க சொல்கிறத நான் எடுத்துக்கலாம், வேலை நிமித்தமாக தான் அவங்க சொல்கிறாங்கன்னு எடுத்துக்கிறதுக்கு எப்படி தோணும்? ஸோ இது வந்து சின்ன வயசில் இருந்தே புகட்டப்பட வேண்டிய ஒரு விஷயமாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா சின்னதுலேயே வந்து அண்ணா சொல்கிறத கேளு அப்படின்னு தான் தங்கச்சிக்கு சொல்லுவோம், அதே மாதிரி தம்பி சொல்கிறத கேளுன்னு தான் அக்காவுக்கு சொல்கிறோம். அப்போ அவன் ஆண்மகன் வந்து இந்த குடும்பத்தை நடத்தி கொண்டு போகிறவன், அவன் தான் வந்து இந்த குடும்பத்துக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லி அந்த ஆணுக்குரிய அந்த ஆணாதிக்க சமுதாயத்துக்கு அதுக்குரிய வித்தை வந்து நம்ம முன்னாடியே போட்டுட்டோம். ஸோ அப்படி போட்டு அதுலேயே வளர்ந்த குழந்தை வந்து பெரியவன் ஆகும்போது இன்னொரு பெண்ணோட சேர்ந்து வேலை செய்யும் போது கூட ஒரு நட்பாக பழகினாலுமே வந்து வேலையில் வந்து ஆதிக்கம், ஒரு பெண் ஆதிக்கம் செலுத்துகிறாங்க அப்படின்னு பாஸியாக இருக்காங்க அப்படின்னா அவங்க அவங்க வேலையை தான் சொல்லுவாங்க, இந்த வேலையை நீங்கள் செய்யுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அந்த ஆணுக்கு வந்து அது பழக்கப்படாத ஒரு விஷயம். அதனால் அந்த பெண் அந்த விஷயத்தை சொல்லும்போது அவருக்கு அது ஒரு ஆதிக்கத்தன்மையாக இருக்கிறது, எப்படி வந்து இவன் எனக்கு சொல்லலாம் அப்படின்ற எண்ணம் வந்து உருவாகுது. இந்த விஷயங்கள் வந்து சிறு வயதில் இருந்தே நாங்கள் சொல்லி வளர்க்க வேண்டிய ஒரு விஷயம். இது ஆண்களுடைய தவறுன்னு சொல்ல முடியாது, ஏன்னா சமூகமாகவே ஒருமித்த சமூகமாகவே நாங்கள் தான் இதுக்கு காரணமாக இருக்கிறோம். ஸோ சின்னதுலேருந்தே பிள்ளைகளுக்கு சொல்லி வளர்க்கலாம், அவள் வந்து உனக்கு ஈக்குவல். ஸோ அவள் சொல்கிற விஷயங்களில் வந்து நல்லது இருந்தால் அதை எடுத்துக்கக்கூடிய கட்டாயம் உண்டு, கெட்டது இருந்தால் நீ எடுத்துக்க வேண்டாம். அதே மாதிரி ஒரு ஆண் சொல்லும்போது ஒரு பெண் வந்து முழுமையாக கேட்க வேண்டும் அப்படின்ற ஒரு கட்டாயத்தையும் நாங்கள் வந்து ஊட்டி ஊட்டி தான் வளர்த்துருக்கோம். ஏன்னா அவன் வந்து ஆண் பிள்ளை, அவன் சொல்கிறத நீ கேள் அப்படின்னு சொல்கிறோம். அங்கேயுமே வந்து தவறுகள் இருந்தால் பெண் பிள்ளை வந்து அதை நிராகரிக்கலாம் அப்படின்றதையும் நாங்கள் சொல்லி வளர்க்கணும். ஸோ ஆண்கள் வந்து நீங்கள் தான் மாற்றிக்கணும், உங்களால் மாற்ற முடியாத விஷயங்கள் எதுவுமே இல்லை. மற்றவங்க எப்படி இருக்காங்கன்றதை நம்மளால் மாற்ற முடியாது, பட் நான் விஷயத்தை நம்மளால் மாற்றலாம். ஸோ நீங்கள் வந்து அதுக்குரிய படியை எடுத்து வச்ச ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் தான். நீங்கள் அதை செய்ய ஆரம்பிக்கும் போதே உங்களை வந்து நிறைய பேர் கிண்டல் பண்ணுவாங்க, கேலி பண்ணுவாங்க, என்னடா அவ பேச்சை கேட்குறியா, பொம்பளை பேச்சை கேட்டு நடந்துக்கிறியா, ஒரு பொம்பளை பின்னாடி போவியா, இந்த மாதிரி நிறைய வார்த்தைகளை நீங்கள் கேட்க வேண்டி இருக்கும். இருந்தாலுமே உங்களுக்கு மாற்றம் வேண்டுமெண்டா நீங்கள் தான் அதை நோக்கி பயணிக்கணும். மனநல பிரச்சனைகளை பற்றி தானே கதைச்சிட்ருக்கோம். இந்த விஷயத்தில் ஆண்கள் வந்து இப்போ பெண் எடுத்துக்கிட்டோன்னா அதில் வந்து ஒரு 1 to 10 வரைக்கும் ஒரு இது கான்டினியூம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோன்னா அதுலேயே வந்து நிறைய பெண்கள் வந்து உண்மையாகவே வந்து பெண்ணியம் பேசக்கூடிய பெண்கள் இருப்பாங்க. அதே நேரத்தில் இல்லை, நான் வந்து என்னுடைய பேரண்ட்ஸ் சொல்கிற விஷயத்தை தான் நான் செய்வேன் அப்படிங்கிற ஒரு பிள்ளைங்க இருப்பாங்க. அதே மாதிரி சில டாம் பாய்ஸ்ன்னு சொல்லுவோம், அதாவது தான் பெண்ணாக தன்னை வந்து அறிமுகப்படுத்தி கொண்டாலுமே வந்து ஒரு ஆணை போல நடக்கக்கூடிய ஒரு பெண் இருப்பாங்க. ஆனால் அதையெல்லாம் வந்து நாங்கள் அக்செப்ட் பண்றோம் இந்த சமூகத்தில். ஆனா ஒரு ஆண் வந்து மென்மையாகவோ அன்பாகவோ இருக்கும் பொழுது அந்த ஆண் வந்து நீ ஆண்மைத்தனமற்றவன் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிடும். ஏன் இந்த பாகுபாடுனா இதுவுமே வந்து கலாச்சார கட்டமைப்பினால் வந்தது தான். கலாச்சாரம், ஒவ்வொரு கலாச்சாரம் வந்து மாறுபடுகிறது, அதுவும் ஒரு விஷயம் நாங்கள் தெரிஞ்சுக்கொள்ளணும். ஏன்னா எங்களுடைய தமிழ் கலாச்சாரமுமே வந்து வேறு வேறு இடங்களில் வேறு வேறு மாதிரி தான் இருக்குது. ஸோ அந்த கலாச்சாரப்படி வந்து ஆண் வந்து இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு அந்த வரையறைகள் இருக்குல்ல, அப்போ அந்த வரையிலிருந்து கொஞ்சம் அவன் விலகி இருந்தாலுமே வந்து அவன் வந்து ஆணே இல்லை அப்படின்னு சொல்லி, அவன் ஒரு கோழை அப்படின்னு சொல்லி, பலவீனமானவன் அப்படின்னு சொல்லிடுறான். இது சரிதானே? அதனால் பெண்கள் என்னென்னா இதை கேட்டு கேட்டு வளர்ந்த பெண்கள், ஆணுன்னா வந்து ரொம்ப தைரியசாலியாக இருக்கணும், பலசாலியாக இருக்கணும், பலமாக இருந்து உனக்காக உன்னை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக அவன் வந்து சண்டை போடணும் அப்படின்னு தான் நாங்கள் பெண்களுக்கு சொல்லி கொடுக்குறோம். அப்போ சின்னதுலேருந்தே பாருங்கள், ஒரு தங்கச்சியும் அண்ணனும் போகும்போது அண்ணன்கிட்ட சொல்லி அனுப்புவோம், தங்கச்சியை நீ ப்ரொடெக்ட் பண்ணு, தங்கச்சியை பார்த்துக்கோ, அவள் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போ. அது வந்து அந்த வயதுக்கு உரிய மாற்றம், அதாவது அவள் குழந்தை நீ கொஞ்சம் பெரியவன்றதை விட அவன் ஆண் நீ பெண் அப்படிங்கிற விஷயத்தை தான் நம்ம சொல்லி வளர்க்கும்போது, அப்போ தங்கச்சிக்கு என்ன நினைப்புன்னா என் அண்ணன் வந்து பலசாலி, அப்போ ஆண்கள் வந்து பலசாலியாக தான் இருக்கணும், ரொம்ப தைரியசாலியாக தான் இருக்கணும். இப்போ ஒரு சின்ன கரப்பாம்பூச்சியை பார்த்துட்டு ஒரு ஆண் ஓடினா அவன் வந்து பலவீனமானவன், அவன் வந்து பலசாலி கிடையாது அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். ஆனால் பயம்ன்றதும் இந்த உணர்வுகள்ன்றதும் எல்லாருக்குமே ஒரே விஷயம்தானே, ஒரே மாதிரி பாதிக்கக்கூடியது தானே. அப்போ ஏன் ஆண்களுக்கு மட்டும் சில வரையறை விதித்து வச்சுருக்கோம், அழக்கூடாது, நீ ஆண் பிள்ளை அழக்கூடாது, உனக்கு மனசுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் வந்து நீ தைரியமாக அதை எதிர்கொள்ளணும் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் ஒரு பெண் அழுதாக வந்து அதை நாங்கள்
ஆமோதிக்கிறோம். அது ஓகே, அவள் பெண்பிள்ளை தானே, அழுதுட்டு போகிறான்னு சொல்கிறோம். இந்த பாகுபாடு நிறுத்த வேண்டும். அப்போ இந்த பாகுபாடு போகும்போது தான் பெண்களும் பார்ப்பாங்க, ஓ ரொம்ப சாஃப்டான, ரொம்ப அமைதியான ஆண்களும் இருக்காங்க, நல்லா படிக்கக்கூடிய, சமூகத்தில் வந்து கட்டுமானங்கள் இருக்குது, இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணுற ஆண்களும் இருக்காங்க. அதே நேரத்தில் அந்த சமுதாயத்தில் இருக்கிற ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ண நம்ம ஃபைட் பண்ணுற ஆண்களும் இருக்காங்க, நிறைய ஆக்ரோஷமாக செயல்படக்கூடிய ஆண்களும் இருக்காங்கன்னு தெரியும். ஸோ ஒரு தரமான ஆண்களை மட்டுமே வந்து ஆண்கள் என்று வர்ணித்து ஆண்கள்னு சொல்லிட்டு மற்றவங்களை வந்து நிறைய நேம்ஸ் இருக்குது அந்த மாதிரி விஷயங்களுக்கு, நான் அதை வந்து இங்கே சொல்ல விரும்பலை. ஸோ அந்த பேர்களெல்லாம் வச்சு கூப்பிட ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ அந்த ஆணுக்கு வந்து நான் இப்படி இருக்கிறது பிடிக்கல, அப்போ இப்படி இருக்கிறது தான் பிரச்சனைன்னு சொல்லி அந்த தன்னுடைய மென்மை குணத்தில் இருந்தும் அன்பான குணத்தில் இருந்தும் வந்து ஆக்ரோஷமான ஒரு மனிதனாக மாறுகிறான். ஸோ இந்த விஷயம் வந்து மாற வேண்டும். பெண்களும் வந்து தயவு செய்து சில விஷயங்களை நீங்கள் கவனம் செலுத்துங்க. அவங்களுக்கு அவன் வந்து மென்மையானவனாக இருந்தால் என்கரேஜ் பண்ணுங்கள். ஏன்னா அந்த மாதிரி ஒரு கணவனும் அந்த மாதிரி ஒரு தகப்பனும் வந்து கிடைக்கிறது கஷ்டம். என்ன மென்மையான ஒரு கணவன், மென்மையான ஒரு தகப்பன் கிடைக்கிறது கஷ்டம். உங்களுக்கு வேண்டியதை நீங்கள் தேர்ந்தெடுக்கிறதுக்கூடிய உரிமைகள் இருக்குது, அதுக்கு ஒரு காரணமும் இருக்குது. ஏன்னா பெண்கள் வந்து தங்களுடைய அடுத்த சந்ததியை எடுத்து கொண்டு போகிறதுக்கு வந்து இந்த ஆண்மகன் வந்து தகுதியானவனா என்று பார்த்து தான் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறதோ காதல் பண்ணுறதோ இருக்கலாம். ஏன்னா ஒரு பெண்ணுக்கு வந்து தன்னுடைய அடுத்து வரக்கூடிய தலைமுறை தான் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ அதுக்கு உரிய மாதிரி இந்த ஆண் வந்து தைரியமானவனாக வீரியமானவனாக இருக்கிறானா, பொருள் ஈட்டக்கூடியவனாக இருக்கிறான்னு பார்க்குறாங்க. அது ஓகே. பட் அப்படி மென்மையான ஆண் கூட நல்லா பொருள் ஈட்டக்கூடிய ஆளாக இருப்பான். அந்த ஒரு சமயங்களில் வந்து தான் வந்து தைரியமாக மாறக்கூடிய ஒருவனாகவும் இருப்பான். ஸோ இந்த விஷயத்தை எல்லா வகையான ஆண்களையும் வந்து அக்செப்ட் பண்ணுறதுக்கு கற்றுக்கோங்க. ஆனாலுமே உங்களுக்கு வேண்டியதை தேர்ந்தெடுக்கிற உரிமை உங்ககிட்ட இருக்குது. அதனால் நான் சொல்ல முடியாது, இல்லை மென்மையான ஆணை தான் நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கணும், கோவப்படுற ஆணை தேர்ந்தெடுக்கக்கூடாது அப்படின்லாம் கிடையாது. உங்களுக்கு வேண்டிய ஆணை தேர்ந்தெடுத்துக்கோங்க. ஆனால் தேர்ந்தெடுக்கும் பொழுது மற்ற வேறுபட்டு இருக்கிற ஆண்களை வந்து கிண்டலோ கேலியோ செய்யாமல் அவங்க அவங்கள மாதிரியே இருக்க விடுங்க. ஒரு குடும்பத்தில் ஆண்மகனாக பிறந்து பிறகு ஒரு கணவனாகி பிள்ளைகளுக்கு தகப்பனாகும்போது அந்த ஆண்மகன் வந்து தன்னுடைய பாத்திரங்களில் மாற்றம் அடைகிறாங்கன்னு சொல்லலாம். ஏன்னா ரோல் சேஞ்ச் ஆகுது. ஒரு கணவனாக ஒரு தந்தையாக ரோல் சேஞ்ச் ஆகுது. இந்த நேரத்தில் வந்து செக்ஷுவல் நீட்ஸ், இது வந்து ஆண்களுக்கு எப்போவுமே தேவைப்படுறதாகவும் இருக்குது, பெண்களுக்கும் தேவைப்படுகிறதாகவும் இருக்குது. ஆனால் குழந்தை பிறந்த பிறம் வந்து ஹார்மோனல் மாற்றங்கள் வந்து பெண்களுக்கு ஏற்படுவதனால அதில் சில பெண்களுக்கு வந்து நாட்டம் இல்லாமல் போகுது. அதில் சமுதாயத்தின் பங்கு வந்து ஒரு விஷயம் இருக்குது. என்னென்னா குழந்தை பிறந்தப்புறம் சில விஷயங்களை நீங்கள் நிறுத்தி வைக்கணும், இன்னும் கொஞ்சம் பொறுப்போடு இருக்கணும் அப்படின்ற சமுதாய தாக்கமும் அதில் இருக்குது. ஆனால் ஆண்களுக்கு வந்து இந்த தேவை எப்போவுமே இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். அவங்க பெரிதாகின நேரங்கள்லேருந்து இந்த தேவை வந்து எப்போவுமே இருக்கக்கூடிய விஷயங்கள் தான். ஆனால் ஒரு குழந்தை பிறந்த பிறகு மனைவி வந்து இப்போ நம்மளுக்கு குழந்தை இருக்குது, இந்த நேரத்தில் வந்து இந்த விஷயம் தேவைதானா அப்படின்னு கேட்குறது வந்து ஒரு சரியான விஷயம் அல்ல. அப்படி உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருந்ததுன்னா நீங்கள் வந்து ஒரு மனநல ஆலோசகர்கள்கிட்ட போய் உங்களுடைய பிரச்சனைகளை சொல்லி அவர்களிடம் ஆலோசனை கேட்பது வந்து ஒரு நல்ல விஷயம். இன்னொன்று வந்து ஆண்களுக்கு, இப்போ ஒரு பெண்களுக்கு வந்து மாதம் ஒரு முறை வந்து கருமுட்டை உருவாகிறதுன்னா ஆண்களுக்கு வந்து விந்தணு ஒவ்வொரு நாளும் உருவாகி கொண்டிருக்கிறது. ஸோ உடல் ரீதியாக அவர்களுக்கு அதை வெளியேற்றம் செய்யக்கூடிய ஒரு கட்டாயமும் இருக்கிறது. அப்போ ஒரு மனைவியின் மேலே இருக்க ஆசை வந்து ஒரு குழந்தை பிறந்த பிறகு மாறுமா? இல்லை இல்லை. இப்போ எப்படி நாங்கள் வந்து சாப்பாடு சாப்பிட்றோமோ தண்ணி குடிக்கிறோமோ அதே மாதிரி தான் இந்த செக்ஷுவல் நீட்ஸும் எங்களுக்கு இருக்குது. அப்போ ஒரு ஆண் வந்து இந்த விஷயத்தை தன்னுடைய மனைவியிடம் கேட்கும்போது அவர் கேட்கக்கூடிய விஷயங்கள், இப்போ தேவைதானா உனக்கு, நீ வந்து ஒரு தந்தை ஆகிட்ட, அப்பாவாகிட்ட, இந்த நேரத்தில் இது தேவையில்லை, எப்போ பார் இதை பற்றி தான் உனக்கு சிந்தனையா அப்படின்லாம் பேசுகிறது வந்து ஆண்களுக்கு இது வந்து மனசை கொஞ்சம் பாதிக்கிறதா இருக்குது. ஸோ இந்த விஷயம் இப்படியே வந்து நீண்ட காலமாக போயிட்டு இருந்ததுன்னு சொன்னால் ஆண்கள் வந்து தங்களை தனிமைப்படுத்த ஆரம்பிச்சிருவாங்க, குடும்பத்துலேருந்து விலக ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு வேண்டிய சில அன்பு, அதன் மூலமாக அன்பையும் பெற்றுக்கொள்ளுறாங்க. ஏன்னா மனைவி தன்னை வந்து நேசிக்கிறாங்க, தன்மையில் அன்பாக இருக்காங்கன்ற விஷயம் வந்து இந்த அவங்கக்கிட்ட இருக்கிற அந்யோன்யமாக பழகும் போது அந்த ஆணுக்கு புரியும். ஸோ அது வந்து இல்லாமல் போகும்போது ஆண் வந்து நினைக்கிறான், ஓகே என் மேலே அவளுக்கு இனிமேல் ஈடுபாடு இல்லாமல் போயிடுச்சு, அதனால் நான் வந்து கொஞ்சம் விலகியே இருக்கலாம் அப்படின்னு சொல்லி. அப்போ வந்து வேலைக்கு போனால் வீட்டுக்கு தாமதம்
தாமதமாக வருவாங்க, இல்லை வேறு எங்கே வெளியில் என்ன ப்ரோக்ராம்ஸ் நடந்தாலும் அதுக்கு போயிடுவாங்க. அப்போ வீட்டில் மனைவி தனியாக இருக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ மனைவி வந்து வீட்டுக்கு வரும்போது கேட்பாங்க, ஏன் உனக்கு பிள்ளை பிறந்துருச்சு தானே, ஞாபகம் இல்லையா, பிள்ளையை பார்த்துக்கணும், என்ன பார்த்துக்கணும்னு இது இல்லையா அப்படின்னு. அதுக்குரிய மூலாதாரமே வந்து அவங்களுக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த அந்யோன்யம் வந்து இல்லாமல் போனதாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ரொம்ப காலம் வந்து நடந்துட்டு இருந்ததுன்னு சொன்னால், ஆண்கள் வந்து நீங்கள் அப்படி ஃபீல் பண்ணீங்கன்னு சொன்னால், அதாவது என்னுடைய மனைவி வந்து என்னோட இருப்பதற்கு வந்து மோஸ்ட்லி வரதில்லை, என்னை வந்து விலக்கியே வைக்கிறாங்க அப்படின்றவங்க, மனநல ஆலோசகர்கள்கிட்ட போய் உங்களுடைய மனைவியை கூட்டிகிட்டு போகலாம், இல்லை நீங்கள் தனியாக போகலாம், அவங்கக்கிட்ட போயிட்டு ஆலோசனை கேளுங்க. ஏன்னா நிறைய விஷயங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் அவங்கக்கிட்ட நீங்கள் கதைக்கும் போது. ஏன்னா உங்களுக்கு மனைவிக்கு இருக்கிற பிரச்சனைகளும் உங்களுக்கு தெரியும். ஏதா அவங்க வந்து இப்போது பேபி பர்த் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன், இல்லை பேபி ப்ளூஸ் இருக்கிறதுக்கு கூடிய காரணங்கள் இருக்குது, அவங்களுடைய ஹார்மோன்ஸில் நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கலாம். அப்போ உங்களுக்கு அந்த புரிதல் ஏற்படும் போது நீங்கள் வந்து அவங்களோட புரிஞ்சு நடந்துக்கும் போது அவங்களுக்கு உங்கள் மேலே இருக்கிற ஈடுபாடு திரும்பவும் வந்துவிடும். அப்போ இது முழுக்க முழுக்க வந்து உங்கள் மேலேயோ அவங்க மேலேயோ எந்த பிழையுமே கிடையாது. இது வந்து நேச்சுரலாக பயாலஜிக்கலாக வந்து நடக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். ஸோ பெண்களும் வந்து அந்த நேரத்தில் கொஞ்சம் அன்பா அமைதியாக சில விஷயங்களை உங்கள் கணவர்கிட்ட சொல்லும் போதோ, அல்லது அவர்கிட்ட நீங்கள் வெளிப்படுத்துக்கிற விதத்தை வந்து நீங்கள் மாற்றும் போதோ அங்கே மாற்றம் ஏற்படக்கூடிய நிறைய சான்சஸ் இருக்குது. ஆண்களை சுற்றியுள்ள இந்த மாதிரியான சமுதாய கலாச்சார விதிமுறைகள் வந்து மிக மிக தீங்கு விளைவிக்கக்கூடியதாக தான் இருக்குது. மனநலம் வந்து எப்படின்னு சொன்னால், தன்னைத்தானே ஃப்ளெக்சிபிளாக தனக்கு வரக்கூடிய சவால்களை, அந்த சேலஞ்ச் எல்லாம் வந்து நாங்கள் ஃபேஸ் பண்ணும்போது ரிஜிடாக இல்லாமல், ரொம்ப விரைப்பாக இல்லாமல், கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருக்கும்போது எங்களால் அதை இலகுவாக வந்து எதிர்கொள்ள முடியுது. அப்போ ஆண்களுக்கு இருக்க இந்த விதிமுறைகளின் காரணமாகவே என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், அதை வந்து ஃப்ளெக்சிபிளாக அவங்களால டீல் பண்ண முடியாமையோ எதிர்கொள்ள முடியாமையோ போயிடுது. ஸோ இந்த விஷயங்களை வந்து சின்ன வயசுலேருந்தே, சின்ன பிள்ளைகளிலேருந்தே தொடங்கணும். முக்கியமாக பள்ளிகளிலிருந்தே வந்து இந்த விஷயத்தை நாங்கள் தொடங்கணும். என்னென்னா, உங்களுக்கு பிரச்சனை இருந்தால் கண்டிப்பாக யாரோடைய கதைங்க அப்படின்றத சொல்லி கொடுக்கணும். இப்போ இலங்கையில் பார்த்தீங்கன்னு சொன்னால், 23.5% வந்து ஆண்கள் மனநோயால் பாதிக்கப்பட்ட ஆண்கள் வந்து தற்கொலைக்கு முயற்சி செய்கிறார்கள், தற்கொலை செய்து கொள்கிறார்கள் அப்படின்ற ஒரு அறிக்கை வந்து இப்போது ரீசெண்டாக வெளியில் வந்திருக்கு. இன்னொன்று வந்து 65% ஆண்கள் வந்து தங்களுக்கு பிரச்சனைகள் இருந்தாலுமே வந்து தாங்களே அதை தீர்த்து கொள்ளலாம் அப்படின்ட்டு சும்மா இருந்துடுறாங்க. ஸோ அந்த விஷயம் வந்து மன அழுத்தம் வந்து மன அலட்சியாக மாறி, அதுக்கப்புறம் வந்து அவங்களால் அதை தாங்க முடியாமல் ஒரு தருணம் வந்து அது வந்து மன போராட்டமாக முடிஞ்சு, பிறகு அது பெரிய அளவில் ஒரு டிப்ரெஷன், இல்லை ஸ்கிட்சோஃப்ரினியா, ஆங்ஸைட்டி அந்த மாதிரி வந்து அதுக்கப்புறம்தான் அவங்க வந்து ஒரு மனநல மருத்துவரை நாடக்கூடிய நிலைமை இங்கே காணப்படுது. அப்போ முதல்லையே பிரச்சனை என்ற ஒன்று வரும்போது அதற்குரிய தீர்வை வந்து நாங்கள் காணும்போது, இந்த பிரச்சனை வந்து முற்றி போகாமல் ஸ்டார்டிங்லேயே தொடக்கத்திலேயே வந்து அதை சரி செய்யக்கூடிய சாத்தியங்கள் இருக்குது. அப்போ அதை நாங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ ஆண்களுக்கு வந்து முக்கியமாக நல்ல ஒரு கல்வி அறிவு கொடுக்கணும். அதாவது நீ பலமானவன் தான், நீ வந்து நல்ல ஸ்ட்ராங் பர்சன், ஆளுமை தன்மை உடையவன், நீ வந்து பலசாலி. இருந்தாலும் பலசாலிக்கும் இந்த பிரச்சனைகள் வரலாம். ஆணைக்கும் அடி சறுக்கும்னு சொல்லியிருக்காங்கல்ல, அந்த மாதிரி நீ பலசாலியாக இருக்கலாம், ஆனால் நீ மென்மையாக இருக்கிறதுல எந்த தவறும் கிடையாது. நீ நல்ல ஆரோக்கியத்தோடு இருக்கிறதுக்கும், மன ஆரோக்கியம், உடல் ஆரோக்கியம், உணர்வுகளும் ஆரோக்கியமாக இருக்கணும்னு சொன்னால் விஷயங்களை பேசணும், பகிர்ந்து கொள்ளணும். நீங்கள் ஒரு ப்ராப்ளம் சால்விங் பர்சனாகவே இருக்கலாம், ஆனால் எல்லா பிரச்சனைகளுக்குமே முடிவு தான் காணணும்னு அவசியம் கிடையாது. சில பிரச்சனைகளை பேசினாலும் தீர்வு காணக்கூடிய சாத்தியங்கள் இருக்குன்றதை நாங்கள் உணரணும். இன்னொன்று வந்து ஆண்கள் அந்த அறிகுறிகளை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு கண்டு கொள்ளணும். அதாவது பிரச்சனைகள் வரும்போது என்னால் வந்து மனசில் எனக்கு இந்த பிரச்சனைகள் இருக்குது, எனக்கு மன போராட்டம் இருக்குன்றது வந்து எந்த மாதிரி அறிகுறிகளால் வந்து நான் வந்து ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படின்னீங்கன்னா, முதல் விஷயம் வந்து உங்களுக்கு அளவுக்கு அதிகமாக தூக்கம் வரும், அளவுக்கு அதிகமாக கோவம் வரும், இல்லை குறைஞ்ச தூக்கம் இருக்கலாம். இன்னொன்று சாப்பாடு, இவ்வளவு சாப்பிட்டா நான் வந்து குண்டாயிருவேனோ, இவ்வளவு சாப்பிட்டா நான் ஒல்லி ஆயிருவேனோ அப்படின்னு சொல்லி அந்த சாப்பாட்டை சுற்றி கொஞ்சம் பயம் இருக்கிறது. இன்னொன்று வந்து மனப்பதட்டம் இருக்கிறது. ஒரு விஷயத்தை செய்யணும், இன்றைக்கி நான் வந்து ஒரு ப்ராஜெக்டை சப்மிட் பண்ணணும்னா எனக்கு மனப்பதட்டமாக இருக்குது, இதுக்கு முன்னாடி எனக்கு அந்த மாதிரி இருந்ததில்லை அப்படின்னும் போது
அளவுக்கு அதிகமாக நீங்கள் குடிக்க ஆரம்பிக்கிறது, அளவுக்கு அதிகமாக வீட்டை விட்டோ இல்லைனா உங்களுடைய உறவுகளை விட்டோ நேரம் வந்து செலவழிக்க ஆரம்பிக்கிறது, மற்ற போதைப் பொருட்களுக்கு வந்து அடிமையாகிறதுக்கு முற்படுகிறது, தன்னுடைய உயிரை மாற்றிக்கொள்றதுக்காக நான் சூசைடல் ஐடியேஷன்ஸ்ன்னு சொல்கிறது, அதெல்லாம் வந்து தோணுச்சுன்னா அதெல்லாம் வந்து ஒரு அறிகுறிகள். தூக்கம் உறக்கம் கூட சில டைமில் நீங்கள் ஒரு ஒரு கிழமைக்கு இந்த உறக்கம் வந்து சரியாக உங்களுக்கு உறங்க முடியலன்னு சொன்னால் சில பிரச்சனைகள் இருக்கலாம். அது உடல் ரீதியாகவும் இருக்கலாம், மன ரீதியாகவும் இருக்கலாம். உடலில் கூட உங்களுக்கு மாற்றங்கள் நிறைய ஏற்படலாம், அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போகலாம். இதெல்லாம் வந்து ஒரு அறிகுறிகளாக இருக்கும். அப்போ உங்களுக்கோ அல்லது உங்களை சுற்றியுள்ள ஆண்களுக்கோ, உங்களுடைய வேலை செய்யக்கூடிய ஆண்களுக்கோ நீங்கள் இதெல்லாம் வந்து பார்த்து உங்களுக்கு தெரிஞ்சுதுன்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து உங்களுடைய சப்போர்ட்டை கொடுங்க. ஒருத்தர் வந்து ரொம்ப நாளாக வேலைக்கு வரலை, இல்லை முன்ன விட இவர் வந்து ரொம்ப கோபமாக பிஹேவ் பண்ணுறாரு, இல்லை யாரோடையுமே பேசாமல் தனிச்சே இருக்காரு அப்படின்னு சொல்லி யாரையா நீங்கள் பார்த்தீங்கன்னா, உங்கள் பக்கத்து பெஞ்சாக கூட இருக்கலாம், இல்லை உங்களுடைய ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவராக இருக்கலாம், இல்லை நீங்கள் அடிக்கடி மீட் பண்ணுற ஒரு பர்சனாக இருக்கலாம், அவருக்கு வந்து உங்களுடைய ஆதரவை வந்து கொடுங்க. உங்களுக்கு இந்த மாதிரி அறிகுறிகள் தென்பட்டால் தயவு செய்து நீங்கள் சப்போர்ட் ஒரு ஒரு துணையை வந்து தேடுங்க, அவங்கக்கிட்ட பேசுங்க. இல்லைன்னா மனநல ஆலோசகர்கள் இருக்காங்க, அவங்களுக்கு கால் பண்ணி பேசுங்க. சுமித்ரையோ, சிசிசி, சமுத்தானா இந்த மாதிரி இடங்கள் இருக்காங்க, எல்லாம் வந்து நீங்கள் கால் பண்ணி கதைக்கலாம். உங்களுக்குரிய உங்களுக்கு வந்து அவங்களுடைய முகம் பார்க்கணுன்னு கூட அவசியம் இல்லை. இதை வந்து அனானிமஸாக நீங்கள் இருக்கணும்னு நினச்சிங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு கால் பண்ணி பேசுங்க. யாருமே உங்களை வந்து எடை போடவோ ஜட்ஜ் பண்ணவோ நீங்கள் இப்படிப்பட்டவர் அப்படிப்பட்டவர்னு சொல்லி சொல்ல போகிறது கிடையாது. ஸோ உங்களுடைய மன ஆரோக்கியம் வந்து உங்கள் கையில் தான் இருக்குது. அனுசரணையாக மற்றவங்களோட பேசுகிறதுக்கும் உங்களுக்குரிய நேரத்தை நீங்கள் வந்து உங்களுக்கு செலவு பண்ணுறதுக்கும் வந்து தயாராகுங்க. அன்போடையும் அறிவோடையும் ஆற்றலோடையும் நீங்கள் இயங்குறதுக்காக என்னுடைய வாழ்த்துக்கள்.